நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலைவாய்ப்புகள் நாம தமிழ்நாடு மின்சார வாரியம் சொல்லக்கூடிய டான்ஜெட்கோ மூலமாக அறிவிக்கப்படக்கூடிய வேலைவாய்ப்பை தான் பார்க்க போகிறோம். மினிமமாக நீங்கள் 8th பாஸ் பண்ணுவாங்க, 10th பாஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்கிற யார் வேணாலும் தாராளமாக அந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். அடிஷனல் குவாலிஃபிகேஷன் எதுவும் கேட்கப்படலை. இன்கேஸ் உங்களுக்கு அடிஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்குது, நீங்கள் 12th படிச்சிருக்கீங்க, ஐடி டிப்ளமோ படிச்சிருக்கீங்கனாலும் தாராளமாக அந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். சரிங்களா? ஸோ முழுக்க முழுக்க மதிப்பு நடிப்பில் அந்த வேலைவாய்ப்பு இருக்க போது எந்த விதமான எக்ஸாமினேஷன் இல்லாத ஒரு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். அதுபோல் தமிழ்நாட்டில் கூடிய அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் தாராளமாக அந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த பதவியில் பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட் ஆன்லைன் தான். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஆன்லைன் மூலமாகவே அப்ளை பண்ணிக்க முடியும். ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்போம், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பு பற்றிய முழுமையான தகவல்கள், அதாவது கல்வி தகுதி, வயது வரம்பு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பது, சம்பளம் எப்படி, இந்த மாதிரி முழுமையான தகவலை தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு சார்ந்த தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம அரசு வேலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பிற்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இதுதான். இது வந்து தேசிய பயிற்சி ஊக்குவிப்பு திட்டம் சொல்லக்கூடிய NAPS, அதாவது நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் ப்ரமோஷன் ஸ்கீம் கண்ட்ரில் தான் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் நான் ஆல்ரெடி சொன்னது போல் 2 விதமான கேட்டகரி இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வயர்மேனில் 30 வேகன்சி இருக்குது. இதற்கான சேலரி இப்போ ஸ்டைப்பண்டை பொறுத்த வரைக்கும் 6000 தொடங்கி 8000 வரைக்குமான ஸ்டைப்பண்ட் கிடைக்கும். தகுதியான ஆண்கள் பெண்கள் அனைத்து மாவட்டத்திலிருந்து தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8th தான். சரிங்களா? வயர்மேனுக்கான குவாலிஃபிகேஷன் 8th. இது இன்னொரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது எலக்ட்ரீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷன். எலக்ட்ரீஷியனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 10th பாஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்துட்டு மார்க்கை பேஸ் பண்ணியாக எடுக்க போகிறாங்க. இதுலேயும் மொத்தமாக 30 வேகன்சிக்கு 10th சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இதற்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 23 மாதங்களுக்கான ஒரு ட்ரைனிங்காக இருக்கும். இதற்கும் ஸ்டைப்பண்ட் உண்டு, 6000 தொடங்கி 8000 வரைக்குமான ஸ்டைப்பண்ட் கொடுப்பாங்க. அதுபோல் ஆண்கள் பெண்கள் தாராளமாக அந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். சரிங்களா? இந்த 2 நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த 2 வேலைவாய்ப்புமே வந்துட்டு டான்ஜெட்கோனுடைய நாமக்கல் மண்டலத்தில் இருந்தால் வெளியாயிருக்கு. சரிங்களா? ரெண்டுமே நாமக்கல் மண்டலம் தான் வருது. ஸோ நாமக்கல் டிஸ்ட்ரிக் பீப்பிள் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் கிடையாது. இது NAPS பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கூட எல்லா டிஸ்ட்ரிக் பீப்பிளும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ விருப்பம் இருந்தால் கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கூடிய அப்ளை லிங்கில் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணுறது எதுவும் டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். அப்ளை பண்ணுறதை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். மேலே அப்ளை ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டிங்களையும் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு லாகின் பண்ணி சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி இந்த NAPS போர்ட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் வர்றீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த டாப் லெஃப்ட்டில் தெரியக்கூடிய ரெஜிஸ்டர் அண்ட் பிங்க் கலர் இருக்கலையே அதை கிளிக் பண்ணி உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸை கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்க முடியும். ரெண்டுக்குமே அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் வந்து சேம் தான். ஸோ விருப்பம் இருக்கும், அப்ளை பண்ணுங்கள். எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய தகவலில் உடனுக்குடன் தெரிஞ்சிக்க அரசு வேலை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.